Exercise 3.4, second sum, solve. 2x minus 1 into x plus 3 into x minus 2 into 2x plus 3 plus 20 equal to 0. Over constant term. என்னுடைய constant term minus 1 by 2. என்னோட constant term 3. இதோட constant term minus 2. 3 by 2. இப்போ எந்த ரெண்டு ஃபேக்டரா குரூப் பண்றது? மைனஸ் 1 பை 2, 3 பை 2 ஆட் பண்ணி பார்ப்போம். மைனஸ் 1, 3, 2, 2 பை 2, 1. அண்ட் தென் 3, மைனஸ் 2, 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரையும் லாஸ்ட் ஃபேக்டரையும் குரூப் பண்ணலாம். செகண்டையும் தேர்டையும் குரூப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் 2x மைனஸ் 1. லாஸ்ட் ஃபேக்டர் 2x பிளஸ் 3. அடுத்தது x பிளஸ் 3 இன்ட்டு x மைனஸ் 2 பிளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ இதை இன்ட்டு பண்ணால் 2x இன்ட்டு 2x 4x ஸ்கொயர் பிளஸ் 2 3 ஆர் 6x மைனஸ் 2x மைனஸ் 3 இன்ட்டு இதை ஃபை இன்ட்டு பண்ணால் x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 3x மைனஸ் 6 பிளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ 4x ஸ்கொயர் 6x மைனஸ் 2x பிளஸ் 4x மைனஸ் 3 இன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 3x எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 பிளஸ் 20 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும், ரெண்டு காமனாக வரணும். ஆனால் இங்கே 4x ஸ்கொயர் பிளஸ் 4x இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இருக்குது. அதனால் அந்த ஃபஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து 4ஐ காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 பிளஸ் 20 ஈக்குவல் டு 0. இப்போ சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம், y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். அப்போ என்னவாக மாறும்? 4y மைனஸ் 3 இன்ட்டு y மைனஸ் 6 பிளஸ் 20 ஈக்குவல் டு 0. இப்போ ஒவ்வொரு டைம் மல்டிப்ளை பண்ணலாம். 4y இன்ட்டு y 4y ஸ்கொயர். 4y இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 24y. மைனஸ் 3 இன்ட்டு y மைனஸ் 3y. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3 6 ஆர் 18 பிளஸ் 20 ஈக்குவல் டு 0. 4y ஸ்கொயர் மைனஸ் 27y பிளஸ் 38 ஈக்குவல் டு 0. ப்ராடக்ட் பண்ணணும். 4 இன்ட்டு 38. 4 இன்ட்டு 38. 4 இன்ட்டு 38 நமக்கு என்ன கிடைக்கும்? 152. ஸோ ப்ராடக்ட் பண்ணால் 152 வரணும், ஆட் பண்ணால் 27 வரணும். ஸோ சிங்கிள் டிவிஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். 152 2 டைம்ஸ் 76, 2 டைம்ஸ் 38, 2 டைம்ஸ் 19. 19 ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. 2 டூஸ் ஆர் 4, 4 டூஸ் ஆர் 8. 18 into 90, 52 கிடைக்கும். அதே சமயம் 8ஐயும் 19ஐயும் ஆட் பண்ணால் 27 கிடைக்கும். ஸோ 152 19 பிளஸ் 8 27. ஓகே, 19 இன்ட்டு 8 ரெண்டுக்கும் மைனஸ் பை 4 பை 4. அப்போ 4y மைனஸ் 19 இன்ட்டு இதை கேன்சல் பண்ணால் மைனஸ் 2 பை 1. எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 சாரி y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. 4y மைனஸ் 19 ஈக்குவல் டு 0. 4y ஈக்குவல் டு 19. y ஈக்குவல் டு 19 பை 4. y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. y ஈக்குவல் டு 2. இப்போ நமக்கு yக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. இதில் நம்ம என்ன கண்டு வரணும்? xஓட வேல்யூஸ் ஃபைன் பண்ணணும். yக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குறேன்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். அப்போ இது எப்படி மாறும்? yக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 19 பை 4. 4 மல்டிப்ளை பண்ணால் எப்படி மாறிடு? 4x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 19 லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் 19 ஈக்குவல் டு 0. இதை இப்படியே ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அப்போ x ஈக்குவல் டு மைனஸ் b.
மைனஸ் பீனுடைய வேல்யூ 4 மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 4 சீனுடைய வேல்யூ மைனஸ் 19 பை 2a 2 இன்ட்டு 4 மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் 4 4s ஆர் 16 16 இன்ட்டு 19 304 304 பை 2 4s ஆர் 8 மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 320 பை 8 இப்போ 32 எடுத்துப்போம் 32 என்ன பண்ணலாம் 16 இன்ட்டு 2 எழுதலாம் அப்போ 16 இன்ட்டு 20 ஸோ மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 32வை 2 இன்ட்டு 16 எழுதுவோம் 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4 பேலன்ஸ் 2 இருக்குது 2 இன்ட்டு 10 20 பை 8 ஸோ இதில் 4 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணலாம் 4 காமனாக வெளியே எடுத்து என்ன வரும் 4 காமன் எடுக்கும்போது மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 20 பை 8 கேன்சல் ஆகும்போது 1 4s ஆர் 2 4s ஆர் த ரிமைனிங் வேல்யூஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 20 பை 2 ஸோ ரூட் 20 வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் 4 5s ஆர் 20ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 5 பை 2 ஓகே அனதர் ஒன் என்ன சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குறோம் y ஈக்குவல் டு 2 அப்போ என்ன கிடைக்கணும் yக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 மைனஸ் 2 1 2s ஆர் அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 1 தேர்ஃபோர் ரூட்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 5 பை 2